ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேஸ் ஃபேமிலி லாக்ஸ். வாங்க, இன்றைக்கி நம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான புதினா ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். புதினா மட்டும் இல்லைங்க, கூடவே வந்து கொத்தமல்லியும் சேர்த்து தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துட்டு சீரகம், பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லைஸாக அதையும் சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, உப்பு சேர்த்துட்டு லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, அதையும் சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த விழுதுடைய நிறம் வந்து மாறணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் சேர்த்தோம் இல்லைங்களா, அது மட்டும்தான் காரம், வேறு எதுவும் வந்து நம்ம இதுக்கு சேர்க்க போகிறது கிடையாது. நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும். நல்லெண்ணெயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புதினா சாதம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த நிறத்துக்கு மாறினதுக்கப்புறமா இப்போ வந்து இதில் வந்து கடைசியாக பார்த்திங்கன்னா முந்திரி வேர்க்கடலை, இதை வந்து வறுத்து சேர்க்க போகிறோம். ஒரு கடையில் எண்ணெய் விட்டு முந்திரி வேர்க்கடலை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதில் வந்து சேர்த்துக்கோங்க. சாதம் ஏற்கனவே வடித்து ஆரம்பிச்சிருக்கேங்க, அந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான புதினா சாதம் ரெடிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.